இதன்போது கருத்து வெளியிட்ட அவர், அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபடும் பிக்குகளை அடக்கும் வகையில் புதிய சட்டத்தை ஏற்ற அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. ஒரு சிலர் தரப்பினரது முறையற்ற செயற்பாடுகளினால் ஒட்டுமொத்த பௌத்த பிக்குகளையும் குறை கூற முடியாது. புத்த சாசனத்தில் உரிய கோட்பாடுகள் உள்ளன. பௌத்த பிக்குகள் அந்த கோட்பாடுகளை முறையாக பின்பற்ற வேண்டும். பிக்குகளை அடக்கும் வகையில் சட்டங்களை இயற்றுவதை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும். இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை கிடையாது. உதிரி பாகங்களை இணைத்து வாகனத்தைப் போல் இயங்கும் இந்த அரசாங்கம் தன்னிச்சையாக செயற்பட முடியாது. எனது விகாரையின் மாதாந்த மின்கட்டணம் 48,000 அதிகமாக உள்ளது. மின்கட்டணம் அதிகம் என்பதற்காக புத்த பெருமானின் சிலையை இருளிலா வைப்பது. மின்சாரத்துறை அமைச்சரின் தான் தோன்றித்தனமான பேச்சுகள் மக்கள் மத்தியிலே வெறுக்கத்தக்கதாக காணப்படுவதுடன் மக்கள் போராட்டங்களை தீவிரப்படுத்துகிறது. அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளினால் நாடு வங்குரோத்த நிலையை அடைந்துள்ளது. இதற்கு மக்கள் பொறுப்பு கூற வேண்டிய தேவை கிடையாது. மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையில் செயற்படுவதை விடுத்து அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக அரசாங்கம் குறிப்பிட்டுக் கொள்கிறது. தேவையில்லாத பிரச்சனைகளை தோற்றுவிப்பதை அரசாங்கம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதிகார பகிர்வு என்று குறிப்பிட்டு கொண்டு இனங்களுக்கிடையில் பிரச்சனைகளை தோற்றுவிப்பதை அரசாங்கம் தவிர்த்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.